வணக்கம் ஃபைன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த அடங்காத நரிகள் இருக்குல்லங்க வேறு எதுவும் இல்லை சடா பற்றி தான் சொல்கிறேன் எத்தனை தடவை நம்மளோட எல்லைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நம்ம இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து திருப்பி அனுப்பினாலும் கொஞ்சம் கூட திறந்துற மாதிரி தெரிலங்க இந்த சீன படையினர் பிஎல்ஏ இந்த தீவிரவாதிகளெல்லாம் ஒரே மாதிரி சீருடியை அணிஞ்சிக்கிட்டு ஒரு நாட்டுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும் அதை அப்படியே பிஎல்ஏ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்வான் மோதல் யாரும் மறந்துருக்க மாட்டோம் நம்ம நாட்டோட இருபது ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்க இந்த மறையில் ரெண்டு மாசம் தாங்க ஆகுது அந்த இன்சிடென்ட் நடந்து அதுக்குள்ளவே திரும்பவும் புதுசா ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க தற்போதைய அத்துமிரல் இருக்க இதை பற்றி தான் பேச போறோம் நிகழ்ச்சியில் போலாம் கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து மே மாதம் வரைக்குமே இந்தியா சீனா இடையே இந்த மோதல் இருக்கலங்க அது லைட்டாக தீ பிடிக்க ஆரம்பிச்சுது அந்த தான் கிளம்புச்சு ரெண்டு நாடுகள் நடுவில் பதற்றமான சூழல் அப்படின்ற ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் நிலமையிலேருந்து கிளம்புச்சு இதை அப்படியே கொஞ்ச நாளாக எக்ஸாஜிரேட் ஆகி ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி கிழக்கு லடாக்கோட கல்வான் பள்ளத்தாக்கில் உச்சகட்ட மோதல் அரங்கேறுச்சு நம்ம இந்திய படையினருக்கும் சீனா துருப்பினருக்கும் இடையில இதுல இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருந்தாங்க அந்த பக்கம் சீன தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சீன படையினர் உயிரிழந்திருக்கலாம்னு நம்ம இந்திய அரசு தரப்பு சொல்லிச்சு ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லவே மாட்டேன்ட்டாங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு டீட்டெயிலை நாங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க எப்போ வரைக்கும் அவங்க ரிவியல் பண்ணவே இல்லைங்க ஆனால் நம்மளோட ராணுவ தரப்பு சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் பலியாகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க நிறைய விஷயங்களை சீனா தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே வந்தாங்க போல் கல்வான் மோதலுக்கு நாங்கள் காரணம் கிடையாது முதல்ல இந்திய படையினர் தான் எங்கள் எல்லைக்குள்ளே அத்தை மீறி நுழைஞ்சாங்க நாங்கள் பதிலடி கொடுத்தோம் தான் உயிரிழப்பு ஏற்படுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நிறைய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாச்சு அதில் பகீர் கலப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் பதிவாகி இருந்துச்சு மோதலை முன்னின்று நடத்தணுன்ற ஒரே காரணத்திலேயே சீன எல்லாம் தயாராக வந்திருந்தாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பீரிங்கி டேங்கில் கொண்டு வந்து தயாராக நிறுத்திட்டு இருந்தாங்க எல்லைப்பகுதியில்

நம்ம வீரர்கள் சொன்ன மாதிரி பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க சீனா பாவலா காமிச்சாங்க உண்மையை சொல்கிறதா தான் அவ்வளோதான் பின்னாடி படைகளை எடுக்கிற மாதிரி பாவலா காமிச்சாங்க ஆனால் முழுசாக எடுக்கலை ஓகே அப்போ என்ன நடந்துச்சு அதை பார்த்துட்டோம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி பார்க்கலாம் முதுகில் குத்துற துரோகம் இருக்குல்ல சீனாக்கு இது கைவந்த கலை அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லடாக்கில் அத்துமீறி நுடைய முயற்சி பண்ணியிருக்காங்க எப்போவோ நடந்தது கிடையாதுங்க எப்போது இந்த மண் தண்டில் நடந்த விஷயம் இது பேங்காங்ஸோ ஏரி பகுதி இருக்குல்லங்க அங்கே தான் இந்த அத்துமீறல சீன படையினர் ஈடுபட்டாங்க ஆனால் இதை பார்த்தா நம்மளோட இந்திய வீரர்கள் அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க ஒரு டவுட் வரலாம் எதனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரெண்டு தரப்பில் இருந்தோம் எந்த உயிரிழப்பும் காயம் சம்மந்தமான அப்டேட் கூட கிடைக்கலங்க ராணுவம் தெளிவாக சொல்லிட்டாங்க அது போல் எதுவும் பதிவாகலாம்னு சொல்லிட்டு ஓகே இந்திய ராணுவம் இந்த விஷயத்தில் கோபமடைந்து இப்போ எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த ரெண்டு நாட்களில் சீன படையினர் வரம்பு மீறி செயல்பட்டிருக்காங்க கிழக்கு லடாக் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த நிலையில சீனாவோட இந்த போக்கு சரியானதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்குலாம் இப்போ அமைதி பேச்சுவார்த்தை போகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் சீனா படையினர் செயல்பட்டுருக்காங்களாம் சீனா எல்லையில தொடர்ந்து இதே மாதிரி அத்துமீறிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்தியா அதோட நிலைப்பாடை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் நம்ம ராணுவமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன சொல்ல வரானு உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் அமைதியை விரும்பிட்டு இருக்கலாம் நம்ம ராணுவம் அது அப்படியே உள்டாவா மாறி நீ என்ன தாகருன்னு தெரிஞ்சாலே நான் ஒன்று தாக்கிடுவேன் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருன்னு சொல்லுது நம்மளோட ராணுவம் ஓகே கர்னல் அமன் ஆனந்த் அவர்கள் முக்கியமான ஸ்டேட்மெண்டோட அன்வேல் பண்ணிருக்கார் அதை பதி பார்க்கலாம் கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவம் அத்து மிரிச்சின்ற விஷயத்த அவரே உறுதிப்படுத்துறாருங்க ராணுவ தூதரக பேச்சுவார்த்தையின் ஒப்பந்தத்தை சீனா மீறி இருக்குன்னு கேர்னல் அவர்களே பதிவு பண்ணுறாரு அமைதியை தொடரத்தான் இந்திய ராணுவம் விரும்புது ஆனால் சீனாவோட இந்த கடும்போக்கு எங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்தாலே எல்லோரும் நம்புவோம் மியூச்சுவலாக சரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இனிமேல் பிரச்சனை இருக்காதுன்னு நம்புவோம் அவங்க உள்ள வரதா இருந்தால் கூட ஜஸ்ட்டு வாய் வார்த்தையாக பேச்சு அமுச்சு விட்டுருவோம் ஆனால் சீனா இப்போது அப்படி பண்ணுறதில்லை மியூச்சுவல் கன்சர்ன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவங்கள மதிக்கிறதே கிடையாது முதுகுல குத்தர் தான் திரும்பி 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 பண்ணிக்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் நம்மளோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் எம் எம் நவரன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராணுவ தலைமை கமாண்டர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஒரே லைன்ல சொன்னேன்னு பாத்தீங்கன்னா சீனா அத்து மீறிச்சு அப்படின்னா யோசிக்க யோசிக்காதீங்க பதிலடி கொடுத்துருவாங்கன்னு ராணுவ தலைமை கமாண்டர்களுக்கு நம்மளோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் உத்தரவு கொடுத்துருக்காருங்க ஸோ மிகப்பெரிய விஷயமே இப்போ இதுதான் ஏற்கனவே இந்திய அரசு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சீனாவோட அத்துமீறல்கள் எல்லாமே களையப்படணும் இல்லைனா எங்களுக்கான ஸ்டைலில் நாங்கள் அது பதிலடி கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு உத்தரவு அதுக்காக சிறந்த உதாரணம் ஸ்ரீநகர் லடாக் இந்த நெடுஞ்சாலை பகுதி இருக்குல்லங்க அங்கே பொதுமக்களுக்கு இப்போ தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா கான்ஃப்ளிக் ரைஸ் ஆகும் அப்படின்ற பிரச்சனை இருக்கின்றதால தான் இந்த சாலை மார்க்கத்தை பொதுமக்கள் பயன்படுத்த வேணான்னு ராணுவம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்ரீநகர் லடாக் நெடுஞ்சாலையை இப்போதைக்கு நம்ம ராணுவ வாகனம் இருக்குது பற்றியா அது மட்டும் தான் பயன்படுத்த போகுது அந்த பக்கமாக போகிற வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ராணுவ வாகனமாக மட்டும்தான் இருக்கணும் இப்போதைக்கு இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷன் நடுவில் நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்கல இது தரப்புல சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம் பாங்காங் சவ் பகுதியில் இப்போதைக்கு கைகலப்பு எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறாங்க கைகலப்பு எதுவுமே நடக்கலன்றாங்க லடாக் அருகே சீனாவோட ஜே போர் விமானங்கள் அண்ட் பாம்பர் ஏர்கிராஃப்ட் தென்படுதுன்னு சொல்கிறாங்க சண்டையே வேணான்னு சொல்ற நாடு எது சீனா அவங்களே சொல்லிக்கிறாங்களா சண்டையே வேணான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்காக போர் விமானங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து குவிக்கணும் கிடையாது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட விமானங்களை அவங்க நிலைநிறுத்திக்கிட்டே இருக்காங்களா எதுக்கு அமைதி விரும்புகிற நாடு இதெல்லாம் பண்ணுமே முரண்பாடாக இல்லைங்க சீனாவோட ஹோட்டன் அண்ட் கேர் குன்சா இந்த பகுதிகளில் அதாவது பேசஸ் இருக்கு சைனாக்கு அந்த தான் இந்த ஜே டுவெண்ட்டி போர் விமானங்களோ பாம்பா ஏர்காப்ட் விமானங்களோ அங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த விமானங்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் தொண்ணூறு சதவீதம் அதிகமாக எழுந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே கல்வால் முதல்ல நம்ம இந்திய ராணுவம் டேரெக்டாக குற்றம் சாட்டினாங்க நாங்கள் பிரச்சனையை ஆரம்பிக்கல சைனா ஆரம்பிக்கிற எண்ணத்தில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க வாகனங்கள் கனரக வாங்கலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இதுலயே வருது பாருங்கள் பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடியே தான் இந்த ஜே டுவெண்ட்டி போர் விமானமும் பாம்பா ஏர்க்ராஃப்டும் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கான் சைனாக்கு இதே வேலையா போச்சுன்னு முதல்ல சொன்ன பாத்தீங்களா இதுதான் அது இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் விஸ்வரூபம் எடுத்துகிட்டே போச்சு அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை அதில் மாற்று கிடையாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிகேட் கமாண்டர் அளவுக்கு இவங்க ரேங்க்ல இருப்பாங்க பார்த்தீங்களா அதிகாரிகள் இவங்க மட்டத்திலான சந்திப்புக்கு இப்போ ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இதில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கப்படும் இப்போதைக்கு இந்த டென்ஸான சுச்சுவேஷன் எஸ்கலேட்ல இருந்து கொஞ்சம் டிகிரேட் பண்ண போடும்ன்றதான் ராணுவ அதிகாரிகளோட நம்பிக்கையா இருக்கு அமைதி வேணும்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் சைனா அமைதின்ற வார்த்தையை சொல்லி சொல்லியே முதுகில் குத்திக்கிட்டே இருக்கு சீன துருப்பினர் இவ்வளோ பிரேவாக முன்னாடி வராங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்திய ராணுவம் ரெண்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்காம இருப்பாங்க வச்சுட்டாங்க இதை பற்றின தகவல் ஒன்று இருக்குன்னு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் தென்சீன கடல் பகுதி இருக்குல்லங்க உலகத்தோட போட்டி நிறைந்த ஒரு கடல் பகுதியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கே அதே தென் கடல் பகுதி தான் அதே சர்ச்சைக்குரிய சவுத் சைனா சி அந்த பகுதி தாங்க இங்கே இந்திய கடற்படை போர்க்கப்பல் இப்போ நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு இது இன்னும் உறுதிப்படுத்தலை நான் அதையும் சொல்லிடுறேன் இராணுவ தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தலை ஆனால் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் இருந்து கசிஞ்ச தகவல் இதுதான் இந்திய கடற்படையோட போர்க்கப்பல் முக்கியமான ஒரு ஃப்ரண்ட்லைன் போர்க்கப்பல் தான் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க சவுத் சைனாசி பகுதியில் இந்தியாவுக்கு உட்பட்ட கடல் பகுதியை சீனா சொந்தம் கொண்டாடிகிட்டு இருக்காங்களா இதையும் இப்போ வரைக்கும் எத்துக்கவே முடியல நிலத்தில் ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு பகுதி அருணாச்சல பிரதேசம் வந்து அப்படியே தொட்டு ஒரு ஒரு பக்கமாக வந்தாங்க அப்படியே நீர் பரப்பும் போனாங்க எங்கேயுமே வர்றது இல்லை இதுக்கு தான் இந்திய அரசு தக்க பதிலடி கொடுக்கற விதமாக இந்த ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறாங்க அமெரிக்கா போர்க்கப்பல் இருக்குல்லங்க அது ஒரு முனையில் இருக்கு அதாவது சவுத் சைனாசி பகுதி இருக்குல்ல அதுக்கு ஒரு முனையில் இருக்குது இந்த பக்கம் நம்ம இந்தியாவோட போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அதாவது அமெரிக்க போர்க்கப்பல் இந்திய போர்க்கப்பல் ரெண்டுமே தொடர்பை ஏற்படுத்தி சைனாவை எப்படியாவது அந்த இடத்துல ஒழிக்கணும் இப்படின்ற ஒரு மோட்டோ சம்மந்துக்கிட்டு தான் இந்த கப்பல்களை நிலைநிறுத்துற பணியில் போய் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா இந்த டென்ஸான சுச்சுவேஷன் எப்போ உச்சகட்டத்தை தொடர்ந்து தெரியல அதுக்காக தான் ஒரு முன்னேற்பாடு பண்ணிங்க இது ஓகே இந்த பதற்றமான சூழலுக்கு நடுவில் சைனா திருந்தாமல் இன்னொரு வேலையும் பார்த்து வச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் மானசரோவர் வழித்தடம் இருக்கலாங்க அங்கே ஒரு ஏவுகணை தளத்தை அமைச்சே முடிச்சிருச்சு சைனா இது எங்கெங்க போய் சொல்கிறது இது சர்ஃபஸ் டு ஆ மிசல் ரகத்தை சேர்ந்த ஒரு ஏவுகணை தளமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பிரச்சனை என்ன ஆனாலும் சரி நாங்கள் கட்டுமானத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போன்றதான் சைனாவோட இப்போதைய நிலைப்பாடாக இருக்குது ரெண்டு நாட்டு இராணுவ தரப்புடன் இவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் கிளம்பி இருக்குல்ல இந்த நேரத்தில் சீனாவில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிக்கிட்டு இருக்கு உலக பொருளாதாரம் ஸ்தம்பிக்கிற மாதிரி சீனாவோட பொருளாதாரம் ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்கு அதை சரி கேட்டுறதுக்கு வழியை பார்க்காம டைரக்டாக இந்தியா வந்து சேண்டிக்கிட்டு இருக்காங்க இதை உங்களுக்கு ஃபிகர்ஸோட சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட நாலு மிகப்பெரிய வங்கிகள் இப்போ தடுமாறிகிட்டு இருக்கு மொத்தமாக உங்களுக்கு இந்த வாரா கடன் எண்ணிக்கை இருக்கும் பார்த்தீங்களா அது அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த டைம்ல ஏன்னா கொரோனா காலகட்டம் நிறைய பேர் வேலை இருக்கா சைனாவில் ஸோ இதனாலேயே கடனை வாங்கினவங்க திருப்பி செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த கடன் அதிகரிப்பால் இப்போ மட்டுமே இந்த சீனாவோட நாலு மிகப்பெரிய முக்கியமான வங்கிகளோட கடன் நஷ்டங்கள் இருக்குல்ல அதாவது கடன் கட்டாததுனால ஏற்பட்ட நஷ்டங்கள் வங்கிக்கு இது இருபத்தி ஏழு சதவீதமாகவும் தொண்ணூற்றி ஏழு சதவீதமாகவும் நான்கு பேங்குகள் ஒவ்வொன்ற அடிப்படையில் வேறுபட்டு உயர்ந்திருக்குங்க ஸோ கடன் நஷ்டங்கள் இப்போ மேக்ஸிமம் நைன்டி செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே போயிருக்கு யாருக்கு சைனாவில் இருக்க நாலு முக்கியமான பேங்க்குகளுக்கு பதினாலு ஆண்டுகளில் இல்லாத கடுமையான நஷ்டம் இது பதிவாகிருக்கு ஏன்னா உலகத்திலேயே பேங்கிங் செக்டாரில் கோல நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சைனா ஆப்யூஸாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த நாடு கடந்த பதினாலு வருஷத்தில் இல்லாத மிகப்பெரிய நஷ்டத்தை போய் பேங்கிங் செக்டாரில் பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க நாட்டில் இருக்குது ஆனால் இதை பற்றி கேர் பண்ணாமல் டைரெக்டாக இந்திய ராணுவ வீரர்களை எவ்வளோ முடியுமோ சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நஷ்டம் கண்ட நிறைய வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை சைனாவோட பேங்கை தான் சொல்கிறேன் முதல்ல அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா சதவீத அளவுக்கு அவங்களோட கடன் நஷ்டம் ஏற்பட்டு பொறுத்த வரைக்கும் ஏழு சதவிகிதம் அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஆஃப் சைனா மூணு சதவிகிதம் பேங்க் ஆஃப் சைனா பதினொன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவிகிதம் இதுக்கு ஏதாவது பேங்கோட நிலைமையை சரி கட்டுறது நம்ம பண்ணலாம் யோசிக்கலாம் ஒத்துக்கலாம் அதை விட்டு நிலத்தை ஆட்டையை போடுறதுலே குறியாக இருந்தால் அந்த நாட்டோட எதிர்காலம்ன்றது கேள்விக்குரியதாக மாறும் அதான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு கண்ண முன்னாடி ஓகே இந்த விஷயத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஸ்தம்பிக்கிறப்ப கூட எல்லை விரிவாக்கு ஆசை அடங்காத சீனாவை என்ன பண்ணலாம் ஒரு மனுஷன் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலே ஒரு தனி மனுஷன் தொந்தரவு கொடுத்தாலே எவ்வளோ கோவம் வரும் இப்போ அந்த நரித்தந்திர மிகுந்த நாடு இந்தியாவுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ சமீபத்திய காலங்கள கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு படி ஏற்கனவே மேலே போய் கொரோனா வைரஸுன்றது உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிடுச்சு அது வேறு விஷயம் ஸோ இந்த சீனாவுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்ற எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை பார்த்துட்டு உங்களில் பல பேருக்கும் தோணும் நினைக்கிறேன் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சீனாவால் பலமாகிற இந்தியா அமெரிக்கா உறவுங்க ஏன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில மிகப்பெரிய உறவு ஏற்கனவே இருக்குது அதில் இந்த கருத்தும் இல்லை ஆனால் இப்போ சீனாவை ரெண்டு நாடுகளும் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கறதால அடுத்த கட்ட பரிணாமம் இப்போ எடுக்கப்பட்டிருக்குங்க ஏன்னா போர்க்கப்பல் விஷயத்துலேயே சொன்னேன் தென் சீன கடல் பகுதியில் ஒரு முனையில் அமெரிக்க போர்க்கப்பல் இன்னொரு முனையில் நம்ம இந்திய போர்க்கப்பல்னு சொல்லிட்டேன் மூணாவது யோசிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீனாவை புறக்கணிக்கிற இந்தியாவோட அடுத்த தடை திட்டம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குன்றதை நம்பலாம் ஏன்னா இதே மாதிரி தான் கல்வான் பிரச்சனை ரைஸ் ஆச்சு அதுக்கு பிறகு பெரும்பாலான சீன செயலிகளுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுச்சு நிறைய நிறுவனங்களும் செபி வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த எஃப்டிஏ யூஸ் பண்ணி எத்தனை சீன நிறுவனங்கள் உள்ளே இந்தியாவுக்குள்ளே முதலீடு பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நிறைய கடிவாளம் நம்ம சீனாவுக்கு போட்டிருந்தோம் இப்போ ரெண்டாவதாக இந்த ஒரு பிரச்சனை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் சீனா சார்ந்த ஏதாவது சேவைக்கோ இல்லை ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை அவங்களோட தொலைத்தொடர்பு சம்மந்தமான விஷயங்களையும் இந்த தடை எதிரளிக்க அப்படின்றத நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் பொறுத்தருந்து பார்க்கலாம் ஓகே ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனுசோ சில கேள்விகள் உதவமாகுது இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கமெண்ட் மனசாக முதல் கேள்வி இந்தியாவுக்கு எதிரான சீனாவோட சமீபத்திய ராணுவ சீண்டர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி இராணுவ நடவடிக்கை விஷயத்தில் சீனாவுக்கு எதிரான இந்திய அரசோட செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்குதா இல்லை விமர்சனத்துக்குரியதாக இருக்கா மூணாவது கேள்வி இந்தியாவை இனிமேல் சீண்டவே கூடாது அப்படின்ற எண்ணம் சீனாவுக்கு வரும்படி நம்ம இந்திய ராணுவம் இதை செய்யணும்பா அப்படின்ற ஒரு தாற்றுகள உங்களுக்கு அது என்ன தாட்டு இந்திய ராணுவம் எதை செஞ்சா சீனா நோராட்டி இந்தியாவை செய்யவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும் இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் இரண்டு இருப்பது காத்துட்டு இருக்கேன் அர்த்த சொல் மீட் நன்றி வணக்கம்